போர் அடிக்குது பா எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாமா நானும் அப்படி தான் நினைச்சேன் ஆனா இந்த சாண்டி மட்டும் ஆளையே காணமே எங்க போறானோ தெரியல ஏய் ஏதோ வண்டி வர்ற மாதிரி சத்தம் கேக்குது இங்க பாருங்க சாண்டி புது ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்கா ஏய் சாண்டி புது ஸ்கூட்டர் வாங்கி இருக்க வாங்க போறேன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல ஏய் பண்டி எனக்கே தெரியாதுடா எங்க அப்பா சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தாரு வந்து பாருங்க சூப்பரா இருக்கு தெரியுமா இந்த ஸ்கூட்டர் வர வர சூப்பரா இருக்குப்பா எங்க வாங்குனீங்க ஏய் நான் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து பார்க்கறேன் ஏய் பாத்தியா எனக்கு காலே எட்டல இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டான உங்களுக்கு தான் செட் ஆகும் ஆமா பண்டி இது கொஞ்சம் பெரிய வண்டி தான் ஏய் இதுல என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காமி ஏய் நானு வரேன் எனக்கு காமிங்க சூப்பரா இருக்குப்பா இங்க பாத்தீங்களா இந்த வண்டில சீட் பெல்ட் கூட இருக்கு தெரியுமா இது போட்டா கீழ விழுகவே மாட்டோம் ஏய் கார்ல தான் சீட் பெல்ட் பாத்திருக்கேன் ஸ்கூட்டில இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இங்க பாத்தீங்களா இந்த சீட்ட தூக்குனா கீழ ஸ்டோரேஜ் இருக்கு தெரியுமா நம்ம டியூஷன் எல்லாம் போறோனா books இங்கேயே வெச்சுக்கலாம் பின்னாடி இருக்கிற pink color box என்னது அது அதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தான் பண்டி பாத்தியா எப்படி இருக்கு இது பெரிய வண்டிங்கிறதுனால நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க சாண்டி இந்த ஹெல்மெட் எனக்கு கரெக்ட்டா இருக்கல்ல சூப்பரா இருக்குப்பா ஆமா ராஜா உனக்கு அது கரெக்ட்டா இருக்கு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி காமி சாண்டி இதுல ரெண்டு பட்டன் இருக்கு இல்லையா green color பட்டன் பிரஸ் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ பாரு red color பட்டன் பிரஸ் பண்றேன் ஹாரன் அடிக்கும் பாரு சூப்பரா இருக்கு சாண்டி சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் போலாம் வாங்க ஆ பண்டி வந்து உட்காரு வா ஹையா ஜாலி ஜாலி நானும் போக போறேன் சூப்பரா இருக்க போகுது சாண்டி கிளம்பலாம் ஏய் டைட்டா புடிச்சுக்கோங்க சம சூப்பரா இருக்கு சாண்டி உன்னோட புது ஸ்கூட்டி ரொம்ப தேங்க்ஸ் சாண்டி உன்னோட புது ஸ்கூட்டர் சூப்பரா இருக்கு பண்டி நாங்க இங்க இவ்ளோ பேர் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீங்க மட்டும் ஸ்கூட்டில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரீங்க நாங்க பேசாம எங்க வீட்டுக்கே போறோம் பண்டி ஏய் ரோஸ் போகாத உன்னையும் கூட்டிட்டு போறேன் இங்க வா இந்த ரோஸ் ஆனா உனா கோச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறா ஏய் ரோஸ் நில்ல ரோஸ் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சொல்றேன் கேளு இது உங்களை எல்லாம் கூட்டிட்டு போலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள கோச்சுகறியே நம்ம போனா மத்தவங்க எல்லாம் இங்க சும்மா தான உட்கார்ந்துட்டு இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து போறக்கு இது என்ன பஸ்ஸா அட்ட டைம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் போக முடியும் அப்படினா இந்த பைக் ஓட்டவேண்டா சாண்டி வெச்சிரு நீ பேசாம சொல்றது கரெக்ட் தான் பா ஒருத்தர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரக்க half an hour ஆகுது அது வரைக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கும்ல பெண்ணா எல்லாரும் சேர்ந்து போகணும் அவ்வளவுதானே அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு எங்க பாட்டி அம்மா எல்லாம் உள்ள போயிட்டாங்க நான் போய் அத சீக்கிரமா எடுத்துட்டு வந்தறேன் டடாய் இங்க பாத்தீங்களா இது என்னன்னு இத பார்த்தா புரியுதா நான் என்ன பண்ண போறேன்னு இங்க நாலு டயர் இருக்கு இத பார்த்தா சொல்லுங்க இத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல பண்டி என்ன பண்ண போறே சொல்றேன் சொல்றேன் ஸ்கூட்டர் பின்னாடி இந்த மாதிரி நாலு வீலையும் வெச்சிட்டேனா இப்போ என்ன பண்ண போறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கயிறு வெச்சி டைட்டா ஸ்கூட்டிக்கு இந்த வீல்களை கட்டிக்கணும் ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் நீங்க நாலு பேரும் இந்த நாலு வீல் மேல ஏறி உட்கார்ந்துக்கோங்க வண்டி போச்சுனா வண்டியோட சேர்ந்து நீங்களும் வந்துருவீங்க ஓ மை காட் எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு பண்டி நம்ம மெதுவா தான் போக போறோம் வீட்டுக்கு பக்கத்துல தான் போக போறோம் ரொம்ப தூரமா எல்லாம் போக மாட்டோம் வாங்க நான் இருக்கேன்ல ஓகே வீட்டு பக்கத்துல தானே ஒண்ணும் ஆகாதே நான் உட்கார போறேன் எப்பவும் ரூல்ஸ் பேசுற ரோசே உட்கார்ந்துட்டா நமக்கு என்ன வந்துச்சு நானும் உட்காரறேன்ப்பா இருங்க இருங்க நானும் வரேன் ஏ பண்டி மெதுவா போங்க சாண்டி வண்டிய மெதுவா ஓட்டு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா போலாமா ஆ போலாம் நாங்க எல்லாரும் ரெடி தான் ஓகே வண்டிய ஸ்டார்ட் பண்ண போறேன் என்ன இழுக்க மாட்டீங்குது ஆ இப்ப போகுது பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்த ரவுண்ட் போலாமா போலாம் போலாம் நாங்க ரெடி தான் இந்த டைம் கொஞ்சம் ஸ்பீடா போ அங்க பாத்தீங்களா இந்த குழந்தைங்க எப்படி வண்டில போயிட்டு இருக்காங்கன்னு ஹேய் சூப்பரா இருக்கு பண்டி ஓகே இன்னும் ரெண்டு ரவுண்ட் தான் ஏய் பசங்களா வண்டியை நிறுத்துங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வண்டில நாலு டயரை கட்டிட்டு அதுல ஏறி உட்கார்ந்து போயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க வீட்டு பக்கம் தான் போறேன் உங்க பாட்டி கிட்ட இதெல்லாம் சொல்றேன் நானு அச்சோ அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா பாட்டி கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க அக்கா அப்ப இதோட இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டு வீட்டுக்கு போற வழிய பாருங்க இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் இந்த ஸ்கூட்டில மொத்தமா எத்தனை ஸ்டோரேஜ் இருக்கு இந்த க்வெஸ்சன்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க